நம்ம வந்து இந்த மாதிரி பீட்டா ப்ரீடிங் வந்து போட்டிருந்தோம், டே டு டே அதே போட்டிருந்தோம். டே 4-14 ஆயிடுச்சு, அப்போ கூட பீட்டா ப்ரீடிங் ஆகலை. நான் ரீசன் சொல்லிட்டு நான் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன், ஒருத்தரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணல. அதனால் நான் வந்து நான் வாங்கின ஃபிஷ்ஷு வாங்கினத்துலேயே போய் கேட்டதுக்கு அவர் சொன்னார்ப்பா, நீ ஃபஸ்ட்டு பீட்டாஸை வந்து கண்டிஷன் பண்ணும் அப்படின்னாரு. கண்டிஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி வந்து பிளட் பாம்ப் போட்டால் ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீடிங்க்கு வந்து ரெண்டுமே ஃபீமேல் மேல் வந்து எப்பவுமே ஹெல்த்தாக இருக்கணும். அதே மாதிரி ஃபீமேலை விட மேல் வந்து சைஸில் சின்னதாக இருக்கணும். நிறைய இன்னும் நிறைய சொன்னார். அதனால் நான் கண்டிஷன் பண்ணோம், ஒரு 7 நாள் கண்டிஷன் பண்ணா பிளட் வாம் சொல்லிட்டு பிளட் வாம் வாங்கியிருந்தேன். அவர் 7 நாள் கண்டிஷன் பண்ணால் 2 நாள் கண்டிஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரீடிங் விட்டு திரும்பி காமிச்சிருந்தேன் வீடியோக்கு. இன்றைக்கி என்னன்னா, நான் வந்து பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்காம டக்குனு வந்து பார்த்தா டக்குனு ஃபீமேல் வந்து எக்லே பண்ணி வச்சிருந்து. ஆனால் எதுக்கு ஃபீமேல் பிரிச்சிட்டேன்னா, வந்து பார்க்கும்போது கரெக்டாக ஃபீமேல் எல்லா எக்கையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பார்த்தா அப்புறம் டக்குன்னு தனியாக பிரிச்சுக்கும் போது மேல் வந்து எக்கு கேர் பண்ணிச்சு ஃபுல்லாக. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபீமேல் வந்து தனியாக பீட்டா ஃபைஸை எப்படி ஃபீட் பண்ணுறது எப்படி வளர்க்குறது சொல்ல போகிறேன்.